வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சரியான அளவு தயிரை உடலில் தடவி குளித்து வந்தால் வேர்க்குரு மறையும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையே ஜொலி ஜொலிக்க செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9444. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறுவதற்கு வழிகாட்ட வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், இன்னும் 3 தினங்கள்ல வந்து புத்தாண்டு பிறக்க போகுது சார். இந்த புத்தாண்டுல எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஒரு ஒன் லைனரா இவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் பா அப்படின்னு நீங்க சொல்வீங்க சார்? ஆமா, ஜாக்பாட் அடிக்க போற மிக முக்கியமான ராசி மிதுன ராசிமா. இரண்டாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது. அதை போல சிம்ம ராசிக்காரங்களுக்கு, துலா ராசிக்காரர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையான காலகட்டம் இப்போ காத்துக்கிட்டு இருக்குமா. 2023 இவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஆண்டாக அமையும். சூப்பர் சார். வீட்டுக்கு சொல்லிட்டீங்க, நாட்டுக்கு? நாட்டுக்குன்னு பார்க்குற போது இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்யா லக்னம், ராசி மேஷ ராசி. அந்த லக்னமும் ராசியும் சஷ்டாஷ்டகமாக வருதுமா. ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது சஷ்டாஷ்டகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி இந்த ஆண்டு பிறக்கும்போது லக்னத்துக்கும் ராசிக்கும் இடையில் சஷ்டாஷ்டகமாக பிறப்பதனால 2023 கொஞ்சம் கவனமாக தான் நம்ம எல்லாருமே இருக்கணும். குறிப்பாக சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு வருது, கும்பத்துக்கு போகிறாரு. மீனத்திலே ஏற்கனவே மேஷத்தில் ராகு இருக்காரு. இந்த பார்வை, சனி பார்வை ராகு மேலே விழுகிற போது கொஞ்சம் தீவிரவாத தாக்குதல்கள், கடுமையான நோய் தொற்றுகள், இந்த விதமான பிரச்சனைகள், எல்லை பகுதிகளில் பிரச்சனைகள், இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம நாட்டிலும் நம்மளுடைய உடல் நலத்திலும் நம்ம அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளணும். எனக்கு ஒரு நம்பிக்கை இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எது எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். ஓகே சார், எதை எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த துணிச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். நாங்கள் அந்த துணிவோடு தான் வீரநடை போடணும்னு 2 அடி எடுத்து வைக்கிறோம் சார். ஆனால் 2 அடி ஏறதுக்குள்ள 10 அடி கீழே டமால்னு விழுறோமே. வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது சார். சரி, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர் போய் பார்க்குறோம். அவங்க ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க, அதை நாங்கள் செய்கிறோம். அப்படியும் சொல்யூஷன் கிடைக்கல. நியூமராலஜிஸ்ட்டை போய் பார்க்குறோம், அவங்க பேரை மாற்றுங்கப்பா ஊரை மாற்றுப்பான்றாங்க, அதையும் நாங்கள் செய்கிறோம், அதுலேயும் எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல சார். இப்படியே ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி கடைசியில் நாங்கள் எங்கே இருக்கோம், எங்கே போய் நிற்கிறோம்னு எங்களுக்கே தெரியாமல் மறைஞ்சு நிற்கிறோம் சார். இதற்கு ஒரு தீர்வு உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க சார். அடையாளம் தெரியாம போயிடுறோங்கிறீங்க. இது என்ன ஒரு காரணம் பாத்தீங்கன்னா, அதாவது உடம்பு நிறைய எண்ணெயை தடவிக்கிட்டு உருண்டு பிறந்தால் ஒட்டுறதுதான் ஒட்டும் நாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு ஒண்ணு இருக்குமா. நம்ம பூர்வ புண்ணியத்துல போன ஜென்மத்துல நிறைய புண்ணியங்கள் பண்ணி இருந்தால்தான் நமக்கு ஒரு துன்பம் இருக்கிற போது கடவுளை வேண்டினால் கூட அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்குது, பரிகாரம் கிடைக்குது. இல்லைன்னா நம்முடைய பரிகாரங்கள் வெற்றி பெற சிரமப்படுகிறது. வரவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தள்ளி கொடுத்து நீங்கள் தப்பிச்சிருங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பரிகாரம் அவர்களுக்கு வேலை செய்யணும், அதற்கும் இறைவனுடைய அருள் அவர்களுக்கு வேண்டும். ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வருவது இல்லைம்மா. பரிகாரம் வேலை செய்யுது, அவங்க ஜோதிடர்களை பார்க்குறாங்க, நல்ல காரியங்கள் நடந்துருது. பொதுவாக இப்படி துன்பங்கள் வரக்கூடாதே, என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம வீட்டில் என்ன பண்ணணும், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம் பார்த்தீங்களா. இது வாழ்க்கை துன்பங்கள் விலகுவதற்காகத்தான் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம். அந்த காமாட்சி அம்மன் விளக்க ஒரு அத்தி பலகை, மனைப்பலகை வீட்டில் வைப்போம் பாருங்க, அத்தி மரத்தால் செய்த ஒரு மனைப்பலகையின் மீது காமாட்சி விளக்கை ஏற்றி வைக்கணுமா. அந்த விளக்குக்கு கீழே ₹1 நாணயத்தை வச்சிருக்கணும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கிழக்கு முகமாக ஒரு தீபமும் வடக்கு முகமாக ஒரு தீபமும் ஏற்றி எங்களுடைய துன்பங்கள் தீர நீ வழிகாட்டுவாய் அம்மான்னு வேண்டிக்கிடணுமா. தினந்தோறும் இப்படி விளக்கேற்றி வேண்டிக் கொண்டு வருகிற போது நம்முடைய துன்பங்கள் தீரும், வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வ புண்ணியம் பெருகி நல்ல முறையில் நம்ம வாழ முடியும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்க எல்லாருடைய துன்பமும் தீர அற்புதமான வழி நீங்க காட்டிட்டே இருக்கீங்க சார். அதற்கு முதற்க நன்றி சொல்லிடுறேன். தொடர்ந்து பேசுவோம். நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க?
வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நான் வனிதா பேசுறேன்மா. வனிதாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணும்மா. ஓகேம்மா, அவருடைய பெயர் அம்மா? உலகரட்சகர். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 27/2/2002மா. 27/2/2002, சரிங்களா? பிறந்த நேரம்மா? ஆமாம்மா, பிறந்த நேரம் விடியகாலை 5:30மா. 5:30 AM. ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா. தெரியலம்மா, அது அவரோட ஜாதகம் தொலைச்சிட்டம்மா. அம்மா கவலையே படாதீங்க, உலக ரக்ஷகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் இப்ப சார் உங்களுக்காகவே சொல்வாரு. என்ன குறிப்பா கேட்கணுமா அன்பு மகனுக்காக? அவன் தொல் பேச்சு கொஞ்சம் கேட்க மாட்டேங்கிறம்மா, அவன் இஷ்டம் போல வந்து இருக்கிறான். அன்பு மகன் வந்து மகர லக்னத்துல பிறந்திருக்கிறாருமா, மகர லக்னம், சரிங்களா? அவருடைய ராசி சிம்ம ராசி, அவருடைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம், குறிச்சுக்கிட்டீங்களா? சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். ஒரு நேரம் நல்லா இருக்காரு, பையன் நல்லா இருக்கானே நினைக்கும் போது திடீர்னு கோவப்படுறாரு. அப்படி ஒரு அமைப்பு அவர் ஜாதகத்தில் இருக்குமா? அதுவும் தாய் பேச்சே கேட்கல அப்படி நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான வார்த்தை. அவருடைய ஜாதகமே இப்படி இருக்குது, இதை எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை மாற்றணுமே, அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்குமா? அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போகம்மா, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்கள் போகணும். விநாயகருக்கு முன்னால் அந்த மூஞ்சூர் இருக்கும் பார்த்தீங்களா, அவர் அது மூஞ்சூருக்கு ரெண்டு அருகம்புல்லை வச்சுட்டு விநாயகருக்கும் அருகம்புல்லை கொடுத்து 7 தோப்புக்கரணம் போட்டு நீங்கள் வேண்டிக்கிடுங்க. பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தொடர்ச்சியாக திங்கட்கிழமைகளில் நீங்கள் வழிபட்டு வாருங்கள். இந்த வழிபாட்டை பையன் செய்யணும், செய்யணும்னா செய்ய மாட்டாங்க, அதனால் நீங்களே போய் கோயிலில் இந்த வழிபாட்டை செய்துருங்க. இப்படி தொடர்ச்சியாக செய்து விடுகிற போது உங்கள் அன்பு மகன் போக்கில் நல்ல மாற்றம் வரும், அவர் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் வரும், ரொம்ப நல்லா இருப்பாருமா. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நான் மல்லிகா, சென்னையில இருந்து பேசுறேன். மல்லிகாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். அவருடைய பெயர் அம்மா? அவர் பயாஸ். டேட் ஆஃப் பர்த்? 14/3/2003. ஓகேம்மா, பிறந்த நேரம்? 6/27/2007. ஓகேம்மா, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. ஒளிமயமான எதிர்காலம் உங்க அன்பு மகனுக்காகவே காத்துட்டு இருக்கு. சரி, அதனை கணித்து சொல்வாரமா கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அம்மா, உங்க மகனுடைய ஜாதகம்மா, அவர் கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறாருமா, கடக ராசிமா. இப்ப அவருக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அவர் லக்னத்தில் புதன் பகவான் இருக்கார், கல்வியினால் முன்னேற வேண்டியவர்னு அர்த்தம்மா. ஆனால் அவர் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் தனக்குத்தானே தடையை உண்டு செய்து கொள்கிறார். இப்போ இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய லக்னமும் இவருடைய ராசியும் சஷ்டாஷ்டகமாக இருக்குதுல்ல, இதுதான் இவருக்கு வாழ்க்கை முரண்பாடுகளுக்கு காரணம். ரெண்டாவது இது ஒரு விஷயம் இது. இரண்டாவது, இவருடைய ராசிக்கு இப்போது அஷ்டமத்து சனி வருது, ஜனவரி 17. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான விஷயங்கள் இவர் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் அன்பு மகனுக்காக அருகில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு சென்று உங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லுங்கள், இல்லை மகனை போக சொல்லுங்கள், ஐயப்பனை வழிபட்டு வர வேண்டும். அருகில் உள்ள ஐயப்பன் கோயிலிலே சனிக்கிழமைகளிலே தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா? என்னுடைய வாழ்த்துக்கள். சார், இதை பண்ணுங்க பணம் வரும், அதை பண்ணுங்க பணம் வரும்னு சொல்றாங்க சார். நாங்கள் இதையும் அதையும் பண்றோம், எதுக்கும் பணம் வர மாட்டேங்குது சார். நாங்கள் என்னதான் பண்றது, எதை பண்ணினா பணம் மழை கொட்டும், உங்க ஸ்டைல எளிமையா சொல்லுங்க சார். அம்மா, அதாவது இதை பண்ணுங்கள் பணம் வரும், அதை பண்ணா பணம் வருங்கிறது மட்டும் இல்லை, உழைச்சா தானே பணம் வரும், உழைக்காம வேற எதை பண்ணினாலும் பணம் வராது. அப்போ பணம் வருவதற்கு கூடவே நம்ம உழைப்பும் இருந்து கூடவே ஒரு தெய்வத்துடைய துணையும் வேண்டுமே. அந்த தெய்வத்தின் துணைக்கு என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, பொதுவாகவே பணம் தரக்கூடிய கடவுள் யார்? பெருமாள். அந்த பெருமாளை வழிபட வேண்டும். நீங்கள் விஷ்ணுவா வழிபடுங்க, ராமரா வழிபடுங்க, ஏழுமலையானாக வழிபடுங்கள், பெருமாள் வழிபாடு செய்யணும். அவரவர் இல்லங்களிலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒலிக்க விடணும். நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்முடைய இல்லத்திலேயே பெருமாளுக்கு நெய்தீபம் ஏற்றி அவருக்கு பானகமும்
வீட்டில் பானகம் பண்ணுவோமாருங்க, பானகம் படைத்து அவல் படைத்து அதை நைவேத்தியமாக படைத்து அவரை வழிபட்டு வர வேண்டும். வீட்டில் உள்ளவங்க அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிடணும். இப்படி புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்து வந்தால் மெல்ல மெல்ல நமக்கு பணம் வரக்கூடிய வழிமுறைகள் தோன்றும். நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்தில் உத்தியோகத்தில் அப்படி நல்ல முறைகள் தோன்றும், பண வருமானம் வர துவங்கும். சிந்திக்க வைக்கக்கூடிய ஆனால் யதார்த்தமான விளக்கம் எங்களுக்காகவே சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மதுரை மாவட்டத்துல பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. ஓகேம்மா, ராம்குமார்க்காக வேலை மற்றும் திருமணம் ரெண்டும் எப்போ நடக்கும், எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சூப்பராக இருப்பாருமா, கவலைப்படாதீங்க. சார் கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. ஆமாம், உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகத்தில்ம்மா ஒரு திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, அதில் திருமண தடை, அவர் வாழ்க்கையில் உயர்வதில் சில தடைகள் இருக்குது. நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு இருக்கக்கூடிய ஏழரை நாட்டு சனி என்பது திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் இல்லை, அப்படி பார்த்தா வாக்கி எப்படி பார்த்தா மார்ச் மாதம் எப்படியோ இவருக்கு கழிஞ்சிருது. அந்த ஏழரை சனி கழிஞ்ச பிறகு வேலை ரீதியாக அவருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும்மா. உங்கள் மனசில் உள்ள கவலையெல்லாம் நீங்கள் விட்டுடலாம். அடுத்து ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றம் அவருக்கு வரப்போகுது. திருமண விஷயத்தில் அவரை வந்து நீங்கள் இம்மையில் நன்மை தருவாரை தொடர்ச்சியாக வழிபட்டு வர சொல்லுங்கம்மா, அதுதான் முக்கியம். அவர் வழிபட வழிபடத்தான் இவருக்கு திருமண விஷயம் என்பது கூடி வரும். ஆகவே தொடர்ச்சியாக வழிபாடு செய்ய சொல்லுங்கள், நல்ல முறையில் திருமணம் கூடி வரும்மா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சரண்யாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க அண்ணனுக்காக கேட்க போறேன். ஓகே, அண்ணாவோட பேருமா? அண்ணனோட பேர் வந்து கவிகுமார். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 1980. அம்மா தேதி மற்றும் மாதம் என்னமா கேக்கணும் அன்பு அண்ணாக்காக? பார்க்கிற போதுமா மகரத்துல சனி பகவான் இருக்கிறாருமா. பொதுவாகவே இந்த மகரத்துல சனி பகவான் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இருக்குன்னா நம்ம ரொம்ப கவனமா வளர்க்கணும். அவர்கள் போதைப் பொருளுக்கு மதுவுக்கு அடிமையாகக்கூடிய பழக்கம் அந்த மாதிரி ஜாதகங்கள்ல அமைஞ்சிருதுமா. ஆகவே இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வேற கொடுக்க துவங்கிறோம் அப்படின்னு இருக்குது. இதற்கு நீங்கள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி பெருமாளுடைய படத்தை வைத்து கொண்டு அவரை வந்து சனிக்கிழமையும் புதன்கிழமையும் அவருடைய அவராகவோ இல்லை அவர் சார்பாக நீங்களோ வெங்கடேச சுப்பிரபாதம் சொல்லி கொண்டு வர வேண்டும். அது ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு இருக்குமா. இரண்டாவது முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மருத்துவரை நாடுவது, மருத்துவத்தின் மூலமாக தீர்வு பெறுவது என்பது மிக முக்கியமா. ஜோதிடம் இதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குமே தவிர முழுமையான மருத்துவ ஆலோசனை இந்த விஷயங்களை தேவைமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவருடைய டேட் ஆஃப் பர்த்? 7/8/89. கரெக்ட்டுங்களாம்மா? ஓகேம்மா, பிறந்த நேரம்? அப்போ 1/19 AM ஆயிடும் இல்லீங்களா? ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா. ரிஷப லக்னம், கன்னி ராசி, அர்த்த நட்சத்திரம். ஓகே, என்னம்மா கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவனுக்கு வந்து வேலை சம்பந்தமா கேட்கணும். குறிப்பா என்னம்மா கேட்கணும் வேலை குறித்து? வேலை வந்து அவன் டெல்லி பக்கம் வேலை கிடைச்சிருக்கு. ஓகே, போலாமா எப்படி? ஓகே, அம்மா சார், இப்போ
சூப்பரா இருப்பாருமா, கவலைப்படாதீங்க. சரி, இப்ப உங்களுக்காகவே கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. உங்க வணக்கம் அன்பு மகன் ஜாதகத்துலம்மா, நல்ல நேரம் இப்ப ஆரம்பிக்குதுமா. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமா உங்க அன்பு மகனுக்கு இருக்கு. வேலையில நல்ல உயர்வுன்னு இருக்கு. என்ன வேலை கிடைச்சிருக்கோ அந்த வேலையிலேயே அடுத்த கட்ட அவர் உயர போறாரு. நான் நல்லா இருப்பாரு அவர், சரிங்களா. ஹெல்த் ரீதியாக அவருக்கு அந்த வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உணவில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்க போகிறோம். அந்த சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது, செமிக்கக்கூடிய நார்மலான உணவுகள் எடுத்துக்கிறது, அது இருந்தாலே அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல்நல பிரச்சனைகள் இல்லாமல் நல்லா இருப்பாருமா. ஸோ நல்ல நேரம் அவருக்கு ஆரம்பிக்கிறது, வேலையில் முன்னேற்றம் வரப்போகிறது. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். என் பேர் சுப்பிரமணிங்க. சுப்பிரமணி சார், சொல்லுங்க, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணுங்க. ஓகேங்க ஐயா. அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/10/85. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 9:20. 9:20 AM ஆ PM ஆ சார்? AM காலையில. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. சிம்ம ராசி மகன் நட்சத்திரம், வெற்றிக லக்னம். ஓகே சார், என்ன கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவர் வயசாயிட்டு 37 உடனே வேலையும் கிடைக்கல. நிறைய பிடிவாதங்கள் தென்படுகிறது ஐயா. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட நான் இப்படிதான் நடந்துக்கிடுவேன் அவருடைய பிடிவாதங்கள். இந்த ஜாதகத்தினுடைய பல பிரச்சனைகளுக்கு காரணமே நான் இப்படித்தான் நடந்து கொள்வேன் என்று அவருடைய இருக்கம் தான் காரணம் என்று காட்டுகிறது. முதல்ல அந்த தன்மையை இவர் மாற்றிக்கிடணும். இரண்டாவது, இவருக்கு வாழ்க்கையில் நல்ல உயர்வுகள் வரணும் அப்படின்னு சொன்னால் இவர் செய்ய வேண்டியது மகான் வழிபாடு செய்யணும். குறிப்பாக காஞ்சி மகாபிரியவரை இவர் வழிபட்டு வர வேண்டும். அவரை சென்று அவருடைய பிருந்தாவனத்திற்கு சென்று அமர்ந்து தியானம் செய்வது, அவரை வழிபடுவது இவருக்கு மிகச்சிறந்த மேன்மையை கொடுக்கும், நல்ல வேலையை உருவாக்கி கொடுக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள் சார். $1,000,000 க்வெஸ்சன் சார். இந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, எப்பா பாரு எலியும் பூனையுமா நொச்சு நொச்சுன்னு சண்டை போட்டுட்டே இருக்காங்க சார். சண்டை மறைந்து சந்தோஷம் பொங்கணும், அப்படி ஒரு விளக்கம். பல குடும்பங்கள்ல இந்த கணவன் மனைவி சண்டை கடுமையாக இருக்கிறதுனாலயே குழந்தைகள் வளர்ப்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப பாதிக்கப்படுகிறது. அப்ப நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவி இருப்பது நிறைய குடும்பங்கள்ல இருக்கு. முன்னால இது அரேஞ்ச் மேரேஜில் அப்படி தான் பிரச்சனை இருக்கு. காதல் திருமணங்கள் நல்லா இருக்குன்னாங்க. இப்போ இந்த காதலித்து திருமணம் செய்து கொள்பவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்கம்மா கன்சல்டேஷனுக்கு. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ எப்படி அவர்கள் வாழ்ந்தாலும் இப்படி பிரச்சனை வருகிறதே அப்படின்னு பார்த்தா இவர்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அவர்களுடைய பெட்ரூமில் படுக்கை அறையில் மாலை 5:30 இந்த தாமரை தண்டு தீபம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தீபம் ஒரு 6 தீபங்களை ஒவ்வொரு நாளும் மாலை 5:30 ஏற்றி வைக்க வேண்டும். அந்த அறையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தன்மை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே தொடர்ச்சியாக மாலை 5:30 தாமரை தண்டு தீபம் ஒரு 6 தீபத்தை அவர்களுடைய படுக்கை அறையில் ஏற்றி வந்தால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் விலகி ஒரு நல்ல சுமூகமான வாழ்க்கை அவர்களுக்குள்ள உண்டாகும்மா. அற்புதம் சார். அதில் வந்து நெய்யா நல்ல நெய்யா என்ன விடணும் சார்? பொதுவாக நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நெய் தீபம் நல்ல பலன் கொடுக்குது. வரம் போன்ற விளக்கம் சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். வணக்கம்மா. நேயர்கள் அனைவர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.